புல்வாமாவில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் 40 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் தொடுத்தன. இதையடுத்து பாகிஸ்தான் வான்வழி பகுதி பிப்ரவரி 26 மூடப்பட்டது. இதனால் இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் விமானங்களும் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரும் விமானங்களும் நீண்ட தூரம் சுற்றி பயணம் செய்து வருகின்றன. இந்நிலையில் இந்திய விமானங்கள் தனது வான் எல்லையில் பறக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் இரு நாட்டு நல்லுறவுகள் மேம்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வேடச்சந்தூரை சேர்ந்த சிவபாலன் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்தபோது எதிரே வந்த தனியார் பள்ளியின் பேருந்து மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுகவின் மருத்துவர் அணிக்கான மாவட்ட தலைமை அலுவலகம் நாகர்கோவிலில் திறக்கப்பட்டது. அலுவலகத்தை மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் சி என் ராஜாதுரை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்ரீ பெரியநாயகி உடனுறை புத்திரகாமேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி அன்று புத்திரகாமெட்டு யாகம் நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு நடைபெற்ற யாகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 204 ஜோடி தம்பதிகள் கலந்து கொண்டு குழந்தை வரம் வேண்டினர். மேலும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு உணவு தண்ணீர் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே உள்ள நல்லூர் மேலக்குளத்தின் புதரில் அழுகிய நிலையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் முதியவர் உடல் இருப்பதாக தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள வடக்கன் குளத்தில் கல்லூரி ஊழியர் வீட்டில் 100 சவரன் கொள்ளையடித்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். விபின் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டிலிருந்து 100 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி ஆய்வுகளை வைத்து மர்ம நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ராமநத்தம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 5 சவரன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இங்குள்ள ராமநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இங்குள்ள அவரது வீட்டில் மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் மத்திய மாநில அரசின் அறிவுறுத்தலின்படி பேரூராட்சி மூலம் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பூவராக பெருமாள் கோவிலில் தொடங்கி 4 வீதிகளின் வழக்கே 100 மாணவ மாணவிகள் மேலதாளங்களோடு மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அனுமதியின்றி மணல் கடத்தில் ஈடுபட்ட 2 லாரிகள் மற்றும் 1 ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இங்குள்ள அபிராமம் கிராமத்தில் உள்ள கிருதவாஸ் ஆற்றின் மணல் கடத்துவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அனுமதியின்றி மணல் கடத்தியவர்களை அவர்கள் கைது செய்தனர். சென்னை நந்தனத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி 3 பேர் இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். அப்போது ஆட்டோ மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காக திடீரென பிரேக் பிடித்துள்ளனர். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது பின்னால் வந்த பேருந்து அவர்கள் மீது மோதியது. இதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விளையும் காய்கறிகள் அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இப்பகுதியில் தமிழக அரசின் 100% மானியத்தில் சொட்டுநீர் பாசனம் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் வறட்சி காலங்களிலும் நல்ல முறையில் சாகுபடி செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சாலையின் நடுவே மதுபோதையில் படுத்துக் கொண்டிருந்த வாலிபரை முதியவர் ஒருவர் எழுப்பி சாலையோரத்தில் படுக்க வைத்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் முன்பு கோவை ஈரோடு மைசூர் சாலை உச்சந்திப்பில் சாலையின் நடுவே மதுபோதையில் ஒரு வாலிபர் படுத்துக் கொண்டிருந்தார். வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை கண்ட மூட்டை தூக்கும் தொழிலாளி ஒருவர் போதையில் படுத்திருந்த வாலிபரை தூக்கி தோளை தாங்கி பிடித்தபடி கொண்டு சென்று சாலையோரம் படுக்க வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 500 ஆண்டு பழமை வாய்ந்த வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் ஆடி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சாத்தூர் DSP தலைமையில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி இவர் வந்துள்ளார். இவர் வடப்பகுதிக்குள் சென்றபோது கரடி தாக்கியுள்ளது. இதனால் படுகாயமடைந்த பெண்டை மீட்டு பக்தர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய வடத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் வடப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொண்டனர். வடவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க கேமராக்கள் பொருத்தப்போவதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் இருவர் கழுத்தை எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். திருவள்ளூரில் பதுங்கியிருந்த 4 பேரை கைது செய்து தாம்பரம் அழைத்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது முன்விரோதம் காரணமாக கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரத நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் VIP-களுக்கு என தனியே நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் VIP-களுக்காக தயாரிக்கப்பட்ட அனுமதி அட்டையை தனி நபர் ஒருவர் போலியாக தயாரித்து சாமி தரிசனம் செய்ய முயன்றுள்ளார். மாவட்ட ஆட்சியர் நடத்திய சோதனையில் அட்டை போலியானது என தெரிய வந்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.